ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 47th மேட்ச் ஐபிஎல் 2023 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசிஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஆல்ரெடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசிஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு மேட்ச் வந்து ஆடிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் உங்களுக்கு தெரியும், ஹாரி ப்ரூக் அடித்த ஒரே ஒரு மேட்ச், அந்த மேட்ச்சில் மட்டும்தான் அவர் 100 ஸ்கோர் பண்ணார். ஈடன் கார்டன்ஸில் ஒரு ஷார்ட் பவுண்ட்ரிஸை யூஸ் பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்த சீசன் ஃபுல்லாமே ஹாரி ப்ரூக் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அதனால் அவங்க அவரை டவுனில் தான் ஆட வைக்கிறாங்க. இப்போது நடக்கூடிய மேட்ச் வந்து ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் தான் நடக்குது ஹைதராபாத்தில். இந்த பிச்சை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு பெரிய கிரவுண்டு தான், ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கும், மீடியம் பேசஸ் டெத்தில் போடக்கூடியவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பேட்டர்ஸும் நியூட்ரலாக வந்து ஆடிருக்காங்க. கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். எப்படி சொல்கிறேன்னா, மார்க்கோ யான்சனுமே இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு, சம் மேட்ச்சில் விக்கெட் லெஸ்ஸாகவும் போயிருக்காரு. ஃபருக்கியும் சேம் அதே தான். அதனால் மோஸ்ட்டாக புவனேஸ்வர் குமார் டெத்தில் போட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஸ்லோவாகவும் பவுல் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் செகண்ட் ஸ்பெல்லையுமே, செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்பையுமே அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓவரால் பார்க்குறப்பையும் நியூட்ரலான ட்ராக்கு, நல்லா டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் நல்லா ஹெல்ப் கிடச்சிருக்கு. இந்த மேட்ச் வந்து 4th May 7:30 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று, டெலகிராம் நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா, டீமை காப்பி பேஸ்ட் பண்ணுறக்காண்டி கிடையாது. மறுபடியும் நான் சொல்லிடுறேன், நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ஐபிஎல்லில் வந்து நம்ம ரெகுலர் ஃபேண்டஸி ப்ளே பண்ண முடியலை. ஐபிஎல் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான், எல்லாருமே லீடர் போர்ட்ஸ்க்காண்டி டீம்ஸை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. அதனால் நான் எதுக்கு டெலகிராம் சொல்கிறேன்னா, மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க, நம்ம நேமில் நிறையா போலியான டெலகிராம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் டெலகிராம் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம கொடுக்குற டீம்ஸை காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நான் ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச்லையும் சொல்கிறேன். நார்மலாக மற்ற மேட்சஸ் நடக்கிறப்போ அப்படி வந்து நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா ஐபிஎல் அவ்வளோ கடுமையாக போயிட்டுருக்கு. நம்ம ஆன் டைமில் கடைசியில் கொடுக்குறது ஜஸ்ட் ஒரு சேஃப்டியமாக தான் கொடுப்போம், அது சம் டைம்ஸில் வின் ஆகும் லாஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீம்ஸை உங்கள் நாலேஜை பயன்படுத்தி ப்ளே பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் எல்லாருமே அவங்கவுங்க நாலேஜை யூஸ் பண்ணி மட்டும்தான் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ நானே டீம் போடுறேன்னா எனக்கு ஆப்போசிட்டாகவே நம்மளோட யூசர்ஸே அவங்களோட நாலேஜை பயன்படுத்தி ரிஸ்கியான டீம்ஸ் எடுத்துகிட்டு வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நானும் இந்த ஐபிஎல் ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் சேஃபாக மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறையா ஒரிஜினல் சேனல் வந்து இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், வீடியோ அனலைஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பிளேயிங் லோன் பார்த்தலாம். இந்த மேட்ச்சுக்கு நம்ம ஃபுல்லாக வென்யூ ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை, அதையும் நான் இனிஷியலாகவே சொல்லிடுறேன். சில பேர் பார்த்துட்டு எதிர்பார்ப்பீங்க. ஒன்லி நான் பழைய மெத்தடில் தான் வந்து அனலைஸ்ன்றதை கொடுக்க போகிறேன். எஸ்ஆர்எஸை பொறுத்தவரையும் மயங்க் அகர்வால் டீசன்ட் ஃபார்மு, பட் இந்த கிரவுண்டில் அவரால் ஓரளவுக்கு ஆட முடியும், ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். பட் இருந்தாலும் ஒரு 30 ரன்னை தாண்டுவாரான்னு ஒரு டவுட் இருக்குது. காரணம் என்னென்னா, அவருமே ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். வருண் சக்கரவர்த்தி, சுயா சர்மா, நரேன் ராணா, ஸோ இவங்க எல்லாருமே முக்கியமான ஸ்பின்னர்ஸாக இந்த மேட்ச்சில் இருப்பாங்க. நிதிஷ் ராணாவுமே நல்லா ஹோல் பண்ணுறார். இனிஷியலாக அவர் ரசலுக்கு எதிராகவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரசலுமே வந்து பேஸை ஸ்லோ டவுன் பண்ணி ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். அவர் பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாட்டியும் இந்த சீசனில் பவுலிங்கில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஹிருத்திக் ராணான்றவரும் இனிஷியலாக நல்ல ஒரு பேஸில் பவுல் பண்ணுறாரு. ஸோ அதிகபட்சமாக மயங்க் அகர்வால் 30 ரன் போகலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் டவுட் தான். அபிஷேக் சர்மா ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பேட்டர், பட் இருந்தாலும் மிடில் ஆர்டரில் அவர் மிடிலில் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டிங் மிடிலில் வர வர தூக்கி அடிக்கிறன்ற ஒரு ஷாட் அடித்தாருன்னா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மிடிலில் வருண் சக்கரவர்த்தி, நரேன் இவங்க மாதிரி பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் எஸ்ஆர்ஹெச் பேட்டரில் என்னோடய கெஸ் படி ஓரளவுக்கு மாக்கிறம் வந்து இந்த மேட்ச் நல்லா பொறுப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் என்னென்னா, வருண் சக்கரவர்த்தி, சுயா சர்மா, நரேன் பவுல் பண்ணாலுமே மாக்ரம் டீசெண்டாக அவரோட கேப்டன் இன்னிங்ஸ் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் மாக்ரம்ட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்குது. இந்த சைடு நிதிஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் சொல்லிட்டே போனால் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க நிறையன்னு. ஸோ அதனால் அவர் ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சேஃப் பிக்காக நம்ம மாக்ரம் பார்க்கலாம். தொடர்ச்சியாக எல்லா மேட்சும் ஃப்ளாப் ஆகக்கூடிய ரொம்ப ஒரு மட்டமான பிளேயர் கிடையாது, டீசெண்டான பிளேயர். லாஸ்ட் 3 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு, மேபி இந்த மேட்ச் கிளிக் ஆகலாம். சேம் தான் ராகுல் திரிபாதியும். ஸோ கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கால்சனை பொறுத்தவரையும் நீங்கள் இங்கே குருபாசை கட் பண்ணால் கால்சன் எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு டச்சில் இருக்கார், ஸ்பின்னர்ஸையும் டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர், நல்லாவே ஹிட் பண்ணி கொடுப்பாரு. ஒரு 18 பால் 16 பால் அந்த மாதிரி வந்து பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 40-50 ரன் கிட்டே வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஹாரி ப்ரூக் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மிடிலில் வந்து ஆடினாலும் ஃப்ளாப் மேலே ஃப்ளாப் தான் வந்து அவர் தொடர்ச்சியை கொடுக்குறாரு. அகில் ஹுசேன் ஆடுறதுக்கான சான்ஸ் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைச்சா மேபி ஆட வைக்கலாம். இல்லை இந்த ஆங்கிளில் யோசிச்சாங்கன்னா, இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா இருக்காங்க, அதனால் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வேணான்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கோ யான்சன் ஆடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஆன் டைமில் பார்த்துக்கலாம். புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு பால் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் கேகேஆர் பேட்டர்ஸ்க்கு எதிராக இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயர், நல்லா பேட்டர்ஸ் வச்சுருக்காரு, ப்ளஸ் கட்டர்ஸ் போடுவார்,
சாரி ஸ்லோயர் பால்ஸ் போடுவார், டெத்தில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும், கொஞ்சம் டைட் பண்ணி போடலாம். ரகுமுலா குருபாஸுக்கு எதிராகவும் நல்ல பேட்டில் இருக்கிறதுனால அதே மாதிரி ஜேசான் ராயும் அவுட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு கேப்டன்ஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பால் போனால் மார்க்கண்டே ட்ரை பண்ணலாம். காரணம் என்னென்னா, கேகேஆர் பேட்டர்ஸ் எல்லாமே சிக்ஸ் அடிக்கணும், சிக்ஸ் அடிந்தால் அவங்களோட விக்கெட்ஸை இந்த சீசன் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் மார்க்கண்டேட்டாக மாற்றுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். உம்ரான் மாலிக் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது, அவுட் ஆஃப் ஃபார்மு. இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் எல்லாமே பேச விரும்பக்கூடிய பேட்டர்ஸ். ஸோ லாஸ்ட் டைமே பார்த்துருப்பீங்க, உம்ரான் மாலிக்கை நிதிஷ் ராணா எப்படி வந்து ஸ்கோர் பண்ணார்னு. ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட 5-4 ஸ்கோர் பண்ணார்னு நினைக்கிறேன். அதனால் உம்ரான் மாலிக் ஆடினாலும் பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் பிக்காக இருக்காது. பட் நட்ராஜன் ஒரு டீசன்ட் பிக்கு, கண்டிப்பாக நட்ராஜன் வந்து டெத்தில் பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பார். பட் செகண்ட் பவுல் பண்ணால் நட்ராஜனை கட் பண்ணிக்கோங்க. ஓவரால் இந்த சைட் பார்த்தீங்கன்னா, டெத் பவுலிங்கில் நட்ராஜனும் புவனேஸ்வர் குமார் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸில் இந்த மேட்ச்சில் ராகுல் திரிபாதி மாக்ரம் வந்து நான் பார்க்குறேன். ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு அபிஷேக் சர்மா வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவருமே வந்து ஸ்பின் பவுலிங் போடுறாரு, அவருக்கு கேப்டன்ஸ் கேப் கொடுக்கணும், கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹையஸ்ட் ரிஸ்கி கேப்டன்ஸ் கேப்னா மயங்க் மார்க்கண்டேவை செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்பே மயங்க் மார்க்கண்டேவை பிக் பண்ணிக்கோங்க. பட் ரிஸ்கி கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸாக மயங்க் மார்க்கண்டேவை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடில் ஹாரி ப்ரூக்கு, மயங்க் அகர்வால், அகில் ஹுசேன், உம்ரான் மாலிக் இவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுக்காமல் போவாங்கன்றது ஒரு கேஸு. ஸோ பார்க்கலாம், அவங்க ஃபார்மும் சரி, இந்த கிரவுண்டில் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஹெட் டு ஹெட் பேட்டில் ப்ளஸ் ஆப்போசிட் டீம் ஆடுறத வச்சு நான் சொல்கிறேன், இவங்க கொஞ்சம் டவுட்ஃபுல் பிளேயர்ஸ் தான். கேகேஆரை பொறுத்தவரையா, ஜேசன் ராய் நல்ல டச்சில் இருக்கார், முகமது சிராஜையும் டிசன்ட் ஆடினார், கம்பேக் கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம். அப்படி ஜேசன் ராய் ஆடலை அப்படின்னா ஜெகதீசன் ஆடுவார். இந்த இடத்துல சாகுல் தாக்கூர், அனுகுல் ராய்க்கு பதிலாக டேவிட் வீசே அவர் வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ரிங்கு சிங் சேசிங் அப்போ மஸ்ட்டாக பிக் பண்ண வேண்டிய பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எப்போயுமே கட் பண்ணிக்கோங்க, அவர் சேசிங் மட்டும்தான் வந்து சூப்பராக ஆடுறாரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவரால் வந்து ஆக்சலரேட் பண்ண முடியலை. நிதிஷ் ராணா ஃபஸ்ட்டாக செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. வெங்கடேஸ்வரை பொறுத்தவரையா, ஈடன் கார்டன்ஸை தவிர்த்து மற்ற எல்லா கிரவுண்ட்லையுமே வெங்கடேஸ்வரர் டீசெண்ட் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கேப்டன் வைஸ் கப்னா கூட நீங்கள் இந்த கிரவுண்டில் வெங்கடேஸ்வரரை ட்ரை பண்ணலாம். ஈடன் கார்டன்ஸில் மட்டும்தான் அவரோட ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப புவராக இருக்குது, மற்ற எல்லா கிரவுண்ட்லுமே டீசெண்ட் ஆடுறாரு. ஸோ இந்த மேட்சுக்கு ஒரு கீயாக இருப்பார் வெங்கடேஷ் ஐயர். ரிங்கு சிங் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்கனால மாக்ரம் வந்து ஆஃப் ஸ்பின் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். இந்த சைடில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, சுயா சர்மா, மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் மூணு பேர் இருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேர்த்தில் யாராச்சும் மூணு விக்கெட் ப்ளஸ் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். சப்போஸ் கேகேஆர் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இவங்க மூணு பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டாக மாறுவாங்க. ரசல்மே நல்ல டச்சுக்கு வந்திருக்காரு. ஓவரால் சேஃப் ஃபஸ்ட்டு கேப்டனாக பார்க்குறது ரசல், இருக்கிறதுலே சேஃபான ஒரு ஆப்ஷன். வைஸ் கேப்டன் பார்த்தோம்னா மாக்ரம். காரணம் என்னென்னா, ஆஃப் ஸ்பின் வந்து பவுல் பண்ணலாம், வாஷிங்டன் சுந்தர் இன்ஜுரின்றதுனால அந்த ஆஃப் ஸ்பின்னாக மாக்ரம் போட்டு விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டர் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க தான். ரசல் ஃபோர் ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிடுவார். ஸோ மற்றபடி இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்குள்ளே கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்கணும்னா கொடுத்து கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடில் செகண்ட் பால் பண்ணுறப்போ மயங்க் மார்க்கண்டேவை ஒரு கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. புவனேஸ்வர் குமாரும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். சப்போஸ் ஃபஸ்ட்டு பால் பண்ணாங்கன்னா புவனேஸ்வர் குமார் கூட எடுத்துக்கோங்க கேப்டன்ஸ் கேப்டனுக்கு. டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் ஃபஸ்ட் பேஸ் ஜெயிக்கிறதுலாம் வந்து உண்மையாக பொய்யான்ற மாதிரி டவுட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நிறையா தமிழ்நாட்டுக்காரங்க தான் எல்லா ஆப்ஸ்லையுமே, பெரிய பெரிய ஆப்ஸில் கூட ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்றதை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீம் ஃபோர், டீம் ஃபைவ் அந்த மாதிரி செட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. பவுலிங் காம்பினேஷன் டீம், பேட்டிங் காம்பினேஷன் டீம், சிம்பிளான லாஜிக்கில் தான் டீம் எடுத்து வின் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதிலிருந்து ஐடியாஸை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி நம்ம விசலோன் ஆப் இன்ஸ்டால்ப்னா தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு சைன்அப் கெட்டப் போனஸுமே இருக்குது. க்ரியேட்டிவ் ஒரு டீம்ஸ் லீடர் போர்டு ப்ளே பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்மால் லீக்குக்கும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்பாக இருக்கும். அதேமாதிரி பேட் பால் லோன் ஆப்பை இன்ஸ்டால்ப்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக் தமிழ் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கிங்க. 200% போனஸ் உங்களுக்கு எனி டெபாசிட் கிடைக்கும். ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். லாஸ் ஆனாலும் ஓன் டீம்ஸே க்ரியேட் பண்ணுங்கள், அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஓன் டீம்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு டீம்ஸ் அடுத்தடுத்து கிராண்ட் லீக் எடுக்கிறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்மால் லீக் டீம் ஒரு டீம் நீங்களாக க்ரியேட் பண்ணால் கூட அடுத்து கிராண்ட் லீக்கு 4-5 டீம் எடுக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு, முதர்ந்தே ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்ம டீம் எடுக்கணும், ப்ளே பண்ணணும்னு. வின்னிங் ஸ்ட்ரைக், லாஸிங் ஸ்ட்ரைக் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேட்டில்ஸ் வந்து பார்ப்போம். சிம்பிளாக தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சிம்பிளாக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ இருக்குன்றது. ஹாரி ப்ரூக், ரசல் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, சவுதி ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, மயங்க் அகர்வால், உமேஷ் யாதவ் ஒரு முறையும், ரசல் ரெண்டு முறையும். ஸோ ஓவரால் பார்த்தா ரசல் தான் மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸை விக்கெட் எடுத்திருக்காரு. ராகுல் திரிபாதியோ மூணு டைம் வந்து ரசல் விக்கெட் எடுத்திருக்காரு. மாக்ரம், சாகுல் தாக்கூர் ஒரு முறையும், அபிஷேக் சர்மாவையும் ரசல் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ராகுமலா குருபாஸ், அகில் ஹுசேன்கிட்ட ஒரு முறையும்,
புவனேஸ்வர் குமார்ட்டையும் ரெண்டு முறையும் வந்து அவுட் ஆகிருக்கார். சாரி, அக்யூலிசன்ட் அவுட் ஆனதில்லை, புவனேஸ்வர் குமார்கிட்ட ரெண்டு முறை அவுட் ஆகிருக்கார். அந்த ஸ்விங்கை வந்து ஆட தெரியாமல் எப்படி ஒரு கலில் மேயர்ஸ் அவுட் ஆகிட்டு போகிறாரோ அதே மாதிரி தான் குருபாஸ் அவுட் ஆகிருக்கார். இன்னொன்று, குருபாஸ் ஈடன் கார்டன்ஸில் மட்டும்தான் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு, மற்றபடி வெளியில் ஃபுல்லாகவே வந்து புவரான ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே குருபாஸ் லாஸ்ட் மேட்ச் 80+ அடித்ததுனால பிக் பண்ணிட்டு தான் வருவாங்க, நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போங்க. வெங்கடேஷ் ஐயர், நடராஜன் ஒரு முறையும், மார்க்கோ யான்சன் ரெண்டு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க, மார்க்கோ யான்சன் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். நிதீஷ் ராணா நடராஜன் மூணு முறை விக்கெட் எடுத்திருக்காரு, அதேமாதிரி ரிங்கு சிங்கன் நடராஜன் ஒரு முறையும், ரசல் ஆடல் ரசித் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு, நரேனா நடராஜன் ஒரு முறையும். ஸோ புவனேஸ்வர் குமார் விக்கெட் எடுத்ததில்ல. நரேனா பேட்டிங்கில் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பவுலிங்கில் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓவரால் நடராஜன் ரசல் ஸோ இவங்க எல்லோரும் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸுன்றதை வச்சுருக்காங்க. புவனேஸ்வர் குமார் இவங்க எல்லாருமே பவுலர்ஸில் இவங்களுக்குள்ளே நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் போனால் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ஜஸ்ட் டீம் ஒரு சேஃப் டீம் மட்டுமே இது, ரசல் கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக மார்க் ராமா கொடுத்துருக்கேன், மார்க்கண்டே, நெக்ஸ்ட்டு புவனேஸ்வர் குமார், வருண் சக்கரவர்த்தி, சுயா சர்மா, அபிஷேக் சர்மா, கால்சன். ஸோ அபிஷேக் சர்மா, நெக்ஸ்ட்டு மாக்ரம், புவனேஸ்வர் குமார், மார்க்கண்டே, இவங்க எல்லாருமே பவுலர்ஸ். இந்த சைடில் ரசல், வருண் சக்கரவர்த்தி, சுயா சர்மா இவங்க எல்லாருமே பவுலர்ஸ். நீங்கள் நாராயண் வேணா எடுத்துக்கோங்க, ரிங்கு சிங்குக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிங்கு சிங்கை கட் பண்ணிட்டு நாராயணை வந்து நீங்கள் அந்த இடத்துல பிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கரெக்டாக மாறும். ராவமலா குருபாஸாக மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே பிக் பண்ணிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கும். நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறப்ப கால்சனை உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து எப்படி வேணால் டீம் எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் குருபாஸையும் எடுக்கணும்னா நீங்கள் குருபாஸையும் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி குபேரா ஃபேண்டஸி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும், கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு பிளேயரை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மேட்சஸுமே ஓரளவுக்கு கிளியரான முக்கியமான மேட்சஸாக இருக்கும். அதுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஹெட் டு ஹெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸை கிளியராக பார்த்துட்டு ஃபுல் டீம்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2-3 டேஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டான ஒரு டீம்ஸ் நம்ம ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக்கான கிளியரான டீம்ஸ்ன்றது கொடுப்போம். ஸோ அது வரையும் நான் சொல்கிற வரையும் நீங்கள் ஓன் டீம்ஸே கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுட்டு ஒரு மூவ் ஆன் பண்ணுறப்போ நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்ஸை கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி. ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்ட்டு நான் ஒரு 5-6 கான்டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு சும்மா வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் டெலகிராமில் டோன்ட் காப்பி பேஸ்ட் டீம்ஸுன்றதை கொடுத்துட்றேன், ஓன் டீமை க்ரியேட் பண்ணுங்கன்னு. போக போக நம்ம மாற்றுவோம், ஏன்னா இன்னுமே கிட்டத்தட்ட 30 மேட்ச் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் மாற்றுறப்ப நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள், கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்கியாக வந்து கேப்டன்ஸ் கொடுங்க, பவுலிங் காம்பினேஷன் டீம்ஸ் எடுங்க, பேட்டிங் காம்பினேஷன் டீம் எடுங்க. இந்த பிச்சை பொறுத்தவரையும் நியூட்ரலாக தான் இருக்கும், ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க, மீடியம் பேசர்ஸ் டெத்தில் போகிறவங்க விக்கெட் எடுத்துருக்காங்க, பேட்டர்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.